ஹை கைஸ், வெல்கம் டு சினிமா ஸ்டோரி. நம்ம இன்னைக்கு லாக்வுட்&Co-வோட எபிசோட் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் அந்த மிரரை யாரோ திருடிட்டு போயிடறாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் அந்த ஹண்ட்ரட் ஸ்கல் உங்களை நோக்கி மரணம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பயமுறுத்துது. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க கதைக்குள்ள பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் லூசி அந்த ஹண்ட்ரட் ஸ்கல்ல தான் வச்சு பார்த்துருக்காங்க. ஒருவேளை இது மரணம் அந்த மிரரை தான் சொல்லுதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியல, எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்ம அந்த மிரரை கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிருக்கும்போது கரீம் வந்துடுறாரு. கரீம் வந்தவொன்னே லாக்வுட், நீ அந்த ஆர்ச்சிவ் ஹிஸ்ட்ரி சென்டருக்கு போயிட்டு பிக்கஸ்டாவை பற்றியும் அந்த மிரரை பற்றியும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணு, நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கல்லறைக்கு போய் அங்கே இருக்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆனால் கரீம், என்ன ஒரு டீ கூட குடிக்க விட மாட்டேங்கிறீங்க, நான் உங்கள் கூட வரலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். நீ இல்லைனா தேவையில்லாமல் கிப்ஸ் கிட்ட சவால் விடுற, நம்ம ஒருவேளை இந்த கேஸில் தோற்று போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே லாக்வுட், நம்ம அதெல்லாம் தோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உனக்கு தெரியுமா நம்ம இதில் தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாரு. உடனே லூசி உள்ளே போகுது, சரி சரி சண்டை போடாதீங்க, எல்லாருமே அந்த கல்லறைக்கு போகலாம். அதுக்கப்புறம் கரீம் போயிட்டு அந்த ஹிஸ்ட்ரி சென்டரில் இருக்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்க எல்லாருக்கும் முன்னாடி இங்கே கிப்ஸ் வந்து நினைக்கிறான். அவன் வந்துட்டு என்னப்பா இப்படி பொறுப்பு இல்லாமல் லேட்டாக வரீங்கன்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணுறான். லாக்வுட் அதை பார்த்து டென்ஷன் ஆகும்போது, சரி டென்ஷன் ஆகாமல் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. கரீம் உள்ளே போயிட்டு அந்த பிக்கஸ்ட் ஆஃபோட டெட் பாடி செக் பண்ணும்போது அது பக்கத்தில் ஒரு சின்ன ஏஜென்ட்டோட பேச்சு இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு ஏஜென்ட் எப்படி அமானுஷ்ய பொருளில் திருடுறதுக்கான திருடனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. லாக்வுட், இது ஒரு நல்ல லேட்டாக இருக்கும், நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். கரீம், நீ போயிட்டு அந்த ஹிஸ்ட்ரி சென்டருக்கு போயிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்த டீயே எப்படி கொடுக்குறன்னு பார்க்குறாரு. அந்த டீ சுத்தமாதிரி தெரியுது, மிரரில் இருக்க அந்த சர்க்கிளை பார்த்ததுலேருந்து தான் கரீம் இப்போ இருக்காரு. லாக்குட்டி, நீ என்ன பண்ணிக்கிறக்க அப்படின்னு சொல்லிட்டு அதட்டும்போது, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்காரு. உங்கள் ரெண்டு பேரும் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கரீம் அந்த ஏரியவே குறுகுறுன்னு பார்த்துக்கிறாரு. ஏரியை நல்லா உத்து பார்க்கும்போது அதுக்கிலேருந்து ஒரு டெட் பாடி அப்படியே மிதந்து வருது. லாக்குட்டி, இவரை பார்த்துட்டு, இவரை எனக்கு தெரியும், இவரோட பேர் டேனி, நான் ஏஜென்சி ஆரம்பிக்கும் போது இவர் எனக்கு நிறைய உதவி இருக்காரு, ஆனால் இப்படி இறந்து போவார் நினைக்கவே இல்லை, கண்டிப்பாக இவர் கூட வந்து அந்த மிரரை எடுத்துகிட்டு போயிருக்கணும், அவனை நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், ஆனால் இதை பான்ஸ் கிட்ட வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. பான்ஸ் வந்து பார்த்துட்டு, இந்த டெட் பாடி யாரோடன்னு தெரியல, கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கிப்ஸ், ஆமாம் அவரோட கண்கள் எப்படி இப்படி சதஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவரோட கண்களை அவரே தான் பிச்சு வெளியே எடுத்திருக்காரு, அவரோட கைகளில் அந்த டிஷ்யூ இருக்குது, அந்த மிரர் தான் இவர் இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கு, அந்த மிரர் ரொம்ப ஆபத்தானது, கூடி சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சானுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. லாக்வுட் கரீம் ஹிஸ்ட்ரி சென்டருக்கு போக சொல்லிடுறாரு. லூசி கிட்ட, எனக்கு டேனியை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை தெரியும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போகும்போது லூசி அது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க இறந்து போனவங்களோட பொருளை தேடி கண்டுபிடிச்சி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். லூசி இதை கேட்டு, இந்த மாதிரி ஆட்களோட ஹெல்ப் நம்மளுக்கு வேணுமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் லாக்வுட், அவங்களோட ஹெல்ப் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னது, நான் அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பக்கத்தில் ஒரு குழந்தை அழுக ஆரம்பிக்குது. மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க, அந்த இடத்துல ஒரு குழந்தைய பதாச்சிட்டு போயிருக்காங்க, அந்த குழந்தையோட ஸ்பிரிட்டு தான் அது. அந்த குழந்தை அழுகிறத பார்த்துட்டு இப்போ அம்மா கஷ்டம் அங்கே வந்துடுது. அது ஆக்ரோஷமாக யாரா என் குழந்தைய அழுக வச்சதுன்னு சொல்லிட்டு வரும்போது லூசி பயந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. லாக்வுட் அங்கே போயிட்டு மறுபடியும் திரும்பி ஓடி வர்றாரு. அது பக்கத்தில் வந்து லூசி அட்டாக் பண்ணும்போது அப்படியே மறைஞ்சு போயிருது. யாரு, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு லாக்வுட் யோசிக்கும்போது, நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. இவங்க தான் ஃப்ளோஃபோன்ஸ், லாக்வுட்டோட ஃப்ரெண்டு, அந்த அம்மா கோஸ்டோட சோர்ஸை இவங்க தான் செக்யூர் பண்ணியிருக்காங்க. லூசி இதை பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா போயிருப்பண்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. லாக்வுட் அவங்ககிட்ட, இன்னும் இந்த மாதிரியான பொருட்களை தான் நீ தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறியா, இதை விற்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல பையன் இருக்காரு, ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டேனியை பற்றி கேட்குறாங்க. டேனியை பற்றி கேட்டவொன்னே அவங்களுக்கு புரிஞ்சிருது, அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. லாக்வுட் அவங்ககிட்ட, அவன் கூட வேலை பார்த்த பார்ட்னர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் கூட கார்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தான் வேலை பார்த்தான், ஆனால் அவனை ஒரு கண்டுபிடிக்க முடியாது, வேணா அந்த போர்டில் ஏதாச்சும் இம்பார்ட்டன் நியூஸ் இருந்தால் எழுதி வச்சுட்டு போ, அவனா அவனை தெரியுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லாக்வுட் அந்த போர்ட்டில் அந்த மிரரை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அட்ரஸையும் தெரிய வைக்கிறார். லூசி இதை பார்த்துட்டு, இது சூசைட் நோட்டுக்கு சமண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்காங்க. ஆனால் லாக்வுட் கேட்குற மாதிரி தெரியல. அதில் ஃப்ளோபோன்ஸ் மூலியமாக கார் வரும் டேனியும் பொருட்கள் எல்லாம் தேடி விங்மேன் கிட்ட தான் விற்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருது. ஆனால் ஃப்ளோபோன்ஸ் லாக்வுட் அந்த விங்மேனை தேடி கிளம்பும் போது, தயவு செஞ்சு அவனை தேடி போகாத, கார்வர் உன்னை கொள்ளுவானான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஆனால் விங்மேன் அவன் ரொம்ப மோசமானவன், அவனோட இடத்துக்குல மட்டும் போயிடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. ஆனால் லாக்வுட் எப்படி இதை கேட்க மாட்டார். இங்கே கரீமை காமிக்கிறாங்க. இங்கே கரீம் ஹிஸ்ட்ரி சென்டரில் உள்ள போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நீங்கள் நாளைக்கு வாங்க சார்னு சொல்லிட்டு திரும்பி அனுப்பிடுறாங்க. என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது வெளியே ஜாப்ளின் கரெக்டாக வராங்க. அவங்க வந்துட்டு, என்ன இங்கே பிக்கர் ஸ்டாப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே வந்தீங்க, நான் ஏற்கனவே ஒரு சீட்டை புக் பண்ணி வச்சிருக்கேன், வாங்க நம்ம ரெண்டு பேரும் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கரீம் ரொம்ப அருமையாக பண்ணியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரரை பற்றியும் பிக்கர் ஸ்டாப் பற்றியும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த ரிசர்ச் சென்டர் க்ளோஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஜாப்ளின், இன்றைக்கி நைட் நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க, நீங்கள் வேணால் என்னோட இடத்துக்கு வாங்கலாம், நம்ம ரெண்டு நைட் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கரீம் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நம்மளும் தனியாக தான் இருக்கோம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கே போய் ரெண்டு பேரும் உட்காந்து ஹாயாக சாப்பிட்டுக்கிட்டு, எனக்கு ரிசர்ச்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கரீம் சொல்லும்போது, எனக்கு ரிசர்ச்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் உங்களை மாதிரி நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணதில்லை, நீங்கள் பார்த்த அந்த வேலையில் பார்த்து நான் மிரண்டே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் கரீம், நீங்கள் அந்த மிரரில் இருந்த அந்த சர்க்கிளை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஜாப்ல நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கரீம், நான் அந்த சர்க்கிளை பார்த்ததுலேருந்து எனக்கு என்னமோ தோணிகிட்டே இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு சொல்ல முடியல, அந்த சர்க்கிளாக இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, பக்கத்தில் கிளாக்கில் இருந்து மணி அடிக்க ஆரம்பிக்குது.
இதை பார்த்தோன்னு எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு. இந்த பக்கம் லாக்விட் அந்த விங்மேனை தேடி கிளம்புறாரு. அப்போதான் லூசி, உன் ஃப்ரெண்டு சொன்னதை நீ கேட்கலையா, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் நம்மளை கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, அந்த மிரர் அங்கே தான் இருக்கணும், அதை வேறு யார்ட்டையும் கை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தானு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போகும்போது லூசி, சரி நீ கஸ்டமர் மாதிரி நடின்னு சொன்னால் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல, எந்த விதமான பிளானுமே இல்லாமல் அந்த வீட்டை உடச்சிட்டு உள்ள போறாரு. உள்ளே போகும்போதே பார்க்குறாங்க நிறைய கோஸ்டல் ரிலேட்டட் பொருட்கள் தான் இருக்குது, நிறைய பேர் உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி பொருட்களை விற்பாங்க போல இல்லீகலா. அப்போ தான் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. லூசி யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க. ஆனால் லாக்அவுட் போகிற மாதிரி தெரியல. அதே இடத்துல நினைக்கிறார், யார் வரான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒரு சின்ன பையன் கையில் ஒரு டாய் வச்சிருக்கான், மன வளர்ச்சி குன்றிய மாதிரி இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு லாக்அவுட், இங்கே ஒரு மிரரை பற்றியா, நாங்கள் ஒரு மிரரை தேடி வந்திருக்கோம், அது எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு லேடி வருது. அது வந்துட்டு உடனே நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தெரியாதவங்ககிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது லாக்அவுட்டுக்கு கையில் வச்சிருக்க ஸ்டிக்கை வச்சு அப்படியே எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருது. அவ்வளோதான், லைட்டாக தொட்ட மாதிரி தான் தெரியுது, லாக்அவுட் அப்படியே படுத்துறாரு. லூசி உன்ட்ட எத்தனை தடவை சொன்னேன் கூட்டு வந்து இப்படி கோத்துவிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. விங்மன் கையில் ஒரு சாலரிங் கம்பி எடுத்துட்டு உண்மையை சொல்லணும் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இங்கே இருக்க பொருட்களை திருடுறது தான் வந்தேன், நீங்கள் வேணால் போலீஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது, எந்த ஊரோட திருடன் கையில் வாழோட வந்தான், உன்னை பார்த்தா ஒரு ஏஜென்ட் மாதிரி இருக்குது, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் சிட்டஸ் ஏஜென்சிலேருந்து தான் வந்திருக்கேன், நீ வேணால் சிட்டஸுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவங்க ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாங்கடான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக கிப்ஸ் தான் வந்து தேடி பார்த்துட்டு போயிருப்பார் போல், இப்போ ஒரு கையில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு உண்மையை சொல்ல புரியலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராரு. லாக்அவுட் நீ ஒரு ஏஜென்ட்டை கொண்டா மாட்டிச்சிடுவோன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீங்கள் வந்திருக்கிறது யாருக்காச்சும் தெரிஞ்சாதானு சொல்லிட்டு சொல்கிறார். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இங்கே வந்திருக்கிறது நல்லா தெரியும்னு சொல்லிட்டு வாய விட்டு மாட்டிக்கிறார். அப்போ நீங்கள் வந்து யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை ஆன் பண்ண ஆரம்பிக்கிறார். டே என்னடா பேசிக்கிறக்கும் போது மிஷினை ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறக்கும் போது அது ஒரு எலக்ட்ரிக் சேர், அவ்வளோதான் எலக்ட்ரிக் சாக் கொடுக்க ஆரம்பிச்சார் ஒழுங்காக உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் லூசி எப்படியும் அந்த மிரரை கண்டுபிடிக்கிறாங்க, அது அந்த பாக்ஸ்க்கில் தான் இருக்குது, அதை அவங்களால உணர முடியுது. இதை கீ எங்கன்னு சொல்லிட்டு தேடி கேட்கும்போது மறுபடியும் அந்த இடத்துல அதே சின்ன பையன் அவங்ககிட்ட போயிட்டு, இந்த மிரர் இதுக்கு தானே இருக்குது, என்னோட ஃப்ரெண்டை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் அப்படியே அமைதியாக நினைக்கிறான். இது உன்னோட டயான்னு சொல்லிட்டு அந்த டயர் தொட்டு பார்க்குறாங்க. அந்த பையனை சும்மா அடித்து குடும்பப்படுத்தி வச்சிருப்பானுங்க போல, அதை இவங்களால உணர முடியுது. இவன் நீ ரொம்ப கஷ்டப்படுறதானே, நான் உனக்கு உதவுறேன், நீ என் ஃப்ரெண்டு மட்டும் எங்கே இருக்கேன்னு காமிக்கிறான்னு சொல்லும்போது அந்த சின்ன பையன் சிரிக்கிறான். சிரிச்ச ஒரு செகண்டில் அவனோட ஃபேஸ் மாறுது, என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்புறாங்க. மறுபடியும் அதே லேடி தான், இந்த இடத்துல லூசிக்கும் அந்த லேடி சாக்கு வச்சு தூக்கிட்டு போயிருது. லூசி உள்ளே கொண்டு போயிட்டு இவரால் கோஸ்ட்டை உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது. விங்மன் இது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு லாக்அவுட். உடனே ஒரு கத்தி எடுத்துட்டு பக்கத்தில் போகிறாரு. அவள் என்னோட அசிஸ்டன் தான், அவளை எதுவும் பண்ணிடாது, அவளுக்கு எதுவும் தெரியாது, அவளை விட்டு என்ன வேணால் ஏதாச்சும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. சரிப்பா ரொம்ப கவலைப்படாத, உன்னை கொடுத்து தான் அவளை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். அந்த என்ன பார்த்து லூசி கரெக்டாக கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க, அவங்க மேலே கரெக்டாக சாக் படல போல. டக்குன்னு எந்திரிச்சு அங்கே இருக்க ஆயில் எடுத்து ரெண்டு பேர் மேலே ஊற்றி விட்டு ஒரு அடி நகண்டிங்க ரெண்டு பேர் மேலேயுமே தீப்பத்து வச்சுருன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. லாக்அவுட்டையும் திறந்து விட்றாங்க. லாக்அவுட்டு வர பத்தாக்குறைக்கு இன்னொரு ஆயில் பட்டில் வேறு எடுத்து உடச்சு போட்டாரு. விங்மன் இதை பார்த்து நான் ரெண்டு பேரும் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தும்போது ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. போகும்போது லூசி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, ஏன் இப்படி கூட்டி கொண்டு கோத்துவரேன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வராங்க. லாக்அவுட்டுக்கிட்ட எனக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்ட மாதிரி தெரிஞ்சு, அதெல்லாம் எனக்கு பதிலாக உன்னை கொண்டுக்குன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த கதை முழுக்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன டச்சிங் கூட இருக்காது, ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பாண்டிங்க அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. லூசியும் அவ்வளோதான் அந்த மிரரை அங்கே பார்த்தேன், ஆனால் இனிமேல் அந்த மிரர் அங்கே இருக்காது, அவன் அந்த மிரரை கண்டிப்பாக இடமாற்றி வச்சிருவான், இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வரும்போது நம்ம திரும்பி வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் லூசி, அம்மா அந்த போர்டில் கார்வர் நம்மளை தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அட்ரஸோட சேர்த்து தெரிய வச்சுட்டு வந்தோம் இல்லையா, இப்போ கரீம் மட்டும் தான் நம்ம வீட்டில் இருக்கான், ஒருவேளை கார்வர் அங்கே வந்துருந்தான்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கரீம் அந்த சர்க்கிள் ஞாபகமாகவே இருக்காரு, டைனிங் டேபிள் பூரா அந்த சர்க்கிளை தான் வரைஞ்சி வைக்கிறாரு. குடிக்கிற டீயில் கூட அவருக்கு அந்த சர்க்கிள் தான் தெரியுது, அந்த சர்க்கிளை பற்றி யோசிச்சுருக்காரு. அந்த சர்க்கிளை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது கண்ணாடியில் பிக்கஸ்டாஃபோட கோஸ்ட் தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே பயந்து போய் அந்த கண்ணாடியை குத்தி உடச்சிடறாரு. இவங்க ரெண்டு பேரும் பதறி அடிச்சு ஓடி வந்து பார்க்குறாங்க, கரீம் உள்ளேருந்து தான் வராரு, எதுவுமே ஆகலை. அவர் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போனீங்க எங்கிட்ட சொல்லாமன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது கதவை யாரோ தட்டுற மாதிரி தெரியுது, யாருன்னு சொல்லிட்டு லாக்அவுட்டு போய் பார்க்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, கார்வர் தான். ரெண்டு பேரும் கத்தி கையில் எடுத்துகிட்டு கதவை மெதுவாக திறக்கிறாங்க. கார்வர் அப்படியே வேகமாக உள்ள வந்து பொத்துன்னு கீழே விழுகிறாரு. என்னடா அதுன்னு பார்த்தா ஆல்ரெடி அவரோட முதுகில் யாரோ கத்தி வச்சு குத்திருக்காங்க. லாக்அவுட் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உன்னை யார் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் மிரர் மிரர்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது, நீ அந்த மிரர்களை பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்தேன், அது ஒன்றும் இல்லை ஏழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது இறந்து போயிடுறாரு. ஆனால் அவர் இறந்து போனதுக்கப்புறம் என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது, அது லூசிக்கு மட்டும்தான் கேட்குது. லாக்அவுட் அந்த சத்தம் உனக்கு மட்டும் தான் கேட்டிருக்கு, அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இதோட இந்த எபிசோடு முடியுது. பேரண்ட்ஸ் கதையை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.